ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரான் சம்பல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேன் ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் நிறையா தான் தேவைப்படும். இப்போது நான் இதில் 1 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. இதை இந்த ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இது வந்து குக் ஆகுறதுக்கு. ஆனியன் ஃபுல்லாக குக் ஆகி அந்த வாட்டரெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆனியன் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடும். நான் சொன்னேன் அந்த ப்ரான், ட்ரை ப்ரான். இது வந்து எங்களுக்கு பர்மாலேருந்து வர்றது. இது இதில் தான் நம்ம சம்பல் செய்ய போகிறோம். இதை இப்போது நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நம்ம சோக் பண்ணி வச்சிடலாம். இதில் கல், மண் எதுவுமே இருக்காது. இதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மிக்சியில் அடித்து காட்டுறேன் அது எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போது இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை மிக்சியில் அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் அடித்தோடனே அது எப்படி வந்துருச்சுன்னு சோன் பப்படி மாதிரி வந்துருச்சு. ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குக் ஆனோடனே நம்ம எல்லா கலந்துடலாம். மிளகாத்தூள், இந்த ப்ரான் பவுடரு எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆயில் ஹீட் ஆனவுடனே இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அந்த பூண்டு எடுத்து வச்சுருக்க பூண்டு இதில் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு இதில் நான் 100 கிராம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கிறிஸ்பி ஆனவுடனே நம்ம எடுத்துடலாம். இது இன்னும் கொஞ்சம் பொரியணும், நல்லா மொறுமொறுன்னு வரணும். வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பூண்டுலாம் நல்லா வறுத்துக்கிடுச்சு, எடுத்துருவோம். 1 கிலோ வெங்காயம் நல்லா வதங்கி 1/4 கிலோ வெங்காயம் மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரான், ட்ரை ப்ரான் பவுடரை போட்டுக்குவோம் நம்ம. போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கார்லிக்கையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். உங்களுக்கு இந்த ப்ரான் கிடைக்கலன்னா நீங்கள் ட்ரை ஃபிஷ்ஷில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரான் சம்பல் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. தேங்க்யூ.